ஆனந்த ராகம் இந்த சீரியல் நிறைய பேர் இதெல்லாம் ஒரு ஹீரோ ஹீரோயினெல்லாம் நிறைய பேர் ஸ்டார்டிங்கில் நினச்சிருப்பீங்க. அது மட்டும் இல்லை, இந்த சீரியல் டெலிகாஸ்ட் பண்ண ஆரம்பித்து 1 இயருக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் பண்ணிருச்சு. அது மட்டும் இல்லை, இந்த சீரியல் ஒன்றிலிருந்து இல்லை பல லாங்குவேஜில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சீரியல் வெற்றிகரமாக ஓடிட்டுருக்கு. அதுலேயும் குறிப்பாக இப்போ நம்ம சன் டிவிலேயே பார்த்திங்கன்னா ஆஃப்டர்நூன் ஓடுற சீரியல்ஸ்லாம் விட இந்த சீரியல் நல்ல டிஆர்பியோட தான் போயிட்டுருக்கு. சரி, இந்த சீரியல் ஒரிஜினல் என்ன, ரீமேக் என்ன, எந்த லாங்குவேஜில் ஓடிட்டு இருக்குது இப்போ, அதெல்லாம் வந்து நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த சீரியல் ஃபஸ்ட்டாக டெலிகாஸ்ட் ஆனதுன்னு பார்த்தீங்கன்னா 2022 ஆகஸ்ட் மாதத்துலேருந்து பார்த்தீங்கன்னா சன் டிவியில் ஆனந்த ராகம் அப்படிங்கிற டைட்டிலில் டெலிகாஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மராட்டி லாங்குவேஜில் வந்து பார்த்தீங்கன்னா பிரேமஸ் ரங் ஜவே அப்படிங்கிற டைட்டிலில் சன் மராத்தி சேனலில் டெலிகாஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அடுத்து கன்னட லாங்குவேஜில் வந்து பார்த்தீங்கன்னா ஆனந்த ராகா அப்படிங்கிற டைட்டிலில் வந்து பார்த்தீங்கன்னா உதய டிவியில் டெலிகாஸ்ட் பண்ணாங்க. அடுத்து தெலுங்கில் வந்து பார்த்தீங்கன்னா அர்தாங்கி அப்படிங்கிற டைட்டிலில் ஜெமினி டிவியில் இப்போ டெலிகாஸ்ட் ஆகிட்டுருக்கு. அடுத்து மலையாளத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா சேம் டைட்டில் தான், ஆனந்த ராகம் அப்படிங்கிற டைட்டிலில் சூர்யா டிவியில் டெலிகாஸ்ட் பண்ணிகிட்ருக்குறாங்க. அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா பெங்காலி லாங்குவேஜில் ரூப் சகோர் மனோர் மனேஷ் அப்படிங்கிற டைட்டிலில் வந்து பார்த்தீங்கன்னா சன் பங்களா சேனலில் டெலிகாஸ்ட் பண்ணிகிட்ருக்குறாங்க. இது வரைக்கும் நம்ம பார்த்த எல்லா லாங்குவேஜ்லையுமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த சீரியல் இன்னுமே வந்து பார்த்திங்கன்னா டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருக்குது, நல்ல ரேட்டிங்ஸோடு போயிட்டு இருக்குது. யாருக்கெல்லாம் இந்த சீரியல் பிடிக்கும் அப்படிங்கிறவங்க மறக்காமல் ஒரு லைக் பண்ணிட்டு அப்படியே கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி வேறு எந்த சீரியலுக்கு டீட்டெயிலாக வீடியோ போடணுமோ அதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.